நீங்க சுப்பிரமணிய சுவாமி அவர்களை வந்துட்டு தன்னை ஒரு போலி இந்துவா தான் காமிச்சுக்கிறாரு, அவர் வந்துட்டு அடிக்கடி விமர்சனம் பண்றாரு, ஒருவேளை அதனாலேயே வந்துட்டு அவருக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரி கொடுக்கல அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா சார்? இல்ல சுப்பிரமணிய சாமியால அந்த கட்சிக்கு இல்ல மோடியோட எண்ண ஓட்டத்துக்கு எதிராக தான் சுப்பிரமணிய சாமி பேசிட்டு இருக்காரு. சசிகலா விஷயம்னாலும் சரி, அந்த சவுடிகாரணி மோடி போட்டாலும் சரி, தன்னோட அதிருப்தியை தான் காட்டிட்டு இருக்காரு. அந்த ஒரு மால்வியான அங்க ஐடி மீன்காரரை வந்து சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக பண்ணிட்டாரு. அது ஒண்ணுமே தெரியாத மாதிரி சுனா போனா ஒண்ணும் நடக்காத அப்படியே மெயின்டைன் பண்ணி போங்கிற மாதிரி பாஜக அவமானப்படுத்தப்படுறவங்க கூட வெளியே காட்டாம சுப்பிரமணிய சாமி மெயின்டைன் பண்ணிட்டு போறாருங்கிறதான் உண்மையான நிலவரம். சுனா போனா உள்ள நடந்தது ஒன்றும் தெரியாது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போன்னு வடிவேல் ஒரு படத்துல பேசுற மாதிரி தான் சுப்பிரமணிய சாமிக்கு வந்து பாஜகவுல மரியாதை இருக்கு. காரணம் ஒரு ஃபேக் இண்டுவா இருக்கிறதான் காரணம். ஜெனியூன் இண்டுவா இருந்து மோடி தான் இந்துக்களின் மானத்தை காப்பாத்தி இருக்கிறாருங்கிறதெல்லாம் உணர்ந்து அதை பேசினாருன்னா அவருக்கு அந்த மரியாதை இருக்கும். அவர் ஃபேக் இண்டா இருக்கனால அவருக்கு அந்த மரியாதை இல்ல. அதுக்கப்புறம் வேல் யாத்திரையில வந்து எம்ஜிஆரோட புகைப்படங்களும் பயன்படுத்தப்பட்டது. சோ இதற்கு இதனால வந்துட்டு எம்ஜிஆர் வைத்து பாஜக தமிழ்நாட்டில் வளர முயற்சிக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு தலைவரை ப்ரொஜெக்ட் பண்ணி வளர முயறுவது இயல்புதானே. எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு இல்ல, எம்ஜிஆர் வந்து பொதுவான ஒரு தலைவரா இருந்தாரு. திராவிட இயக்கம்னு சொன்னாலும் கூட அவரு தங்க வாழை கையில் தரித்தவளை தர்மத்தின் ஆட்சியை நிலையாட்ட செய்தவெல்லாம் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து அவர் ஒரு ஒரு இந்துங்கிறத கூட சில இடங்கள்ல வந்து நிரூபிச்சவரு. அதே வேளையில திராவிட இதுலயும் தெளிவா தான் இருந்தாரு. சோ இருக்கிறதுல எம்ஜிஆர் பண்ணி பார்த்தா நமக்கு மைனஸ் இல்லைங்கிற இடத்துல எம்ஜிஆர் அவங்க பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை பண்றாங்க. அவ்வளவுதான், இது ஒரு அரசியல் லாபத்துக்காக தான் பண்றாங்க. இப்போ எம்ஜிஆரை வைத்து பாஜக வளர முடியுமா தமிழ்நாட்டில்? இல்ல ஏதோ ஏதோ ஒரு வகையில முயற்சி பண்றதான, மல்டிபிள் இஷ்யூஸ்ல எடுத்து ஒரு கட்சியை வளர்க்க முயற்சி பண்றதான. எம்ஜிஆர் முயற்சி தங்களுக்கு நஷ்டம் இல்ல லாபம்னு நினைக்கிறாங்க. சார், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்துட்டு டெல்லி வந்து டெல்லி பயணம் வந்து மேற்கொண்டு இருந்தாரு. சோ இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு பாஜக கூட்டணியில இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல உடைந்த அதிமுகவை இணைக்கிறதுக்கு பாஜக ஏதாவது முயற்சிக்குதா சார்? இல்ல அதெல்லாம் கற்பனை தம்பி. தினகரன் குழந்த ஓட்டு வந்து ஆன்டி மோடி ஓட்டு, ஆன்டி மோடி பண்ணாதான் அந்த ஓட்டு அவருக்கு நிற்கும். இதுக்கடையில வந்து அந்த கூட்டம் அவர்கிட்ட நிக்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்றுபட்ட அதிமுக வந்துரும், நாம தலைவர் ஆயிருவோம், நம்ம ஏத்துக்கிடுவாங்கலாம் அவரு வந்து அவரை சார்ந்தவங்க சொல்ற மாதிரிதான் தெரியுது. அது நடைமுறை சாத்தியம் இல்ல. எடப்பாடி அதிமுக லீடர் ஆயிட்டாரு, அவரை வந்து பன்னீர்செல்வமே வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட்டாரு. அந்த கட்சியில வந்து இன்னைக்கு 95% அவரை ஏத்துக்கிட்டதுனால பன்னீர்செல்வமும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டாரு. 100% அதிமுகவினர் வந்து எடப்பாடி பழனிசாமிய கேண்டிடேட்டா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஏத்திட்டாங்க. அவங்க 18% ஓட்டு பார்லிமெண்ட்ல எடுத்தாங்க. அதுக்கு பிறகு விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல ஜெயித்தாங்க. ஊரக உள்ளாட்சியில இரட்டை இலையில அதிக அளவு வாக்களை பெற்று அவங்க நிக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி கர்நாடக ஜெயலலிதா மாதிரி ஒரு அக்யூர் லீடரா அதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், எதிர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்னேன். அப்ப வந்து இன்னா பேரும் அண்ணா பேரும்னு அரசு பேரும் 2019 எல்லாமே மாறிடும், நாங்க ஒண்ணும் மாறல. அதே மாதிரி இப்ப வந்து எடப்பாடி லீடரா நிக்கிறாரு, அவருக்கு என்ன ஓட்டு கிடைக்குதோ லீடர்ஷிப் அவர் தான் கிடைக்கும். தினகரன் வந்து எடப்பாடி கிட்ட போய் எடப்பாடி என் தலைவர் எல்லாம் தினகரன் சொல்வார் நான் நினைக்கல, அதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. எடப்பாடி வந்து தன்னோட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறத வந்து யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணவும் மாட்டாரு. அப்படி இருக்கும்போது வந்து தினகரன் போய் எடப்பாடி கிட்ட போய் அதிமுகனு போனான்னா அது தினகரனுக்கு வந்து பின்னடைவா தான் இருக்குமே தவிர, தினகரன் வந்து 5.5% அவர் மீது பற்றுதல் உள்ள வாக்கில் ஒரு லீடரா நிற்கிறாரு, அதுக்கு பெரிய இடர்பாடா தான் இருக்குமே தவிர அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா அவர் ஓட்டு கூட எடப்பாடிக்கு எதிரான ஓட்டுகள் தாங்க என்னோட கருத்து. ஓகே ஓகே சார். இப்போ அதிமுக வந்துட்டு இப்போ ஒன்றிணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது அமமுக, இப்ப அண்ணா திராவிட கழகம்னு ஒரு பகுதி இருக்கு. சோ இந்த மூணுமே வந்துட்டு ஒன்றிணையத்துக்கு தேர்தல் முன்னாடியோ இல்ல தேர்தல் அதுக்கு முன்னாடி வந்து ஒன்றிணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்புகள் குறைவு. அது ஒருவேளையில வந்து ஆட்சி வந்து எடப்பாடி தலைமையில இருக்கும் போது எடப்பாடி இவங்க ஏத்துக்கிட்டு போனாங்கன்னா ஒன்றிணையத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. எடப்பாடி இவங்க ஏத்துக்கிடுவாங்க பொறுத்துதான் அது இருக்கும். அப்படி இருந்தா கூட அவங்க பலத்துக்கு தக்கன கூட்டணி மாதிரி மதிமுக மாதிரி எடப்பாடி சேர்த்துக்குவாரு தவிர அதிமுகவுக்குள்ள விட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பை எடப்பாடி கொடுக்க மாட்டாரு. அதிமுகவுல தான் வந்து கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி அதிமுகனா ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவரா வர்றதுக்கு ஒரு விரும்புறாரு. தமிழக அளவுல கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவரா வரும்போது அதுக்கு இடர்பாடா இருக்கக்கூடியவங்களெல்லாம் எடப்பாடி என்டர்டெயின் பண்ண மாட்டாரு. இப்பவே எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா 5% எடுத்தாரு, இடத்தேர்தல இருக்க முடியல, இப்ப அவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கும், அவங்க முடிஞ்சு போனாங்க பெரிய அளவுல ஓட்டு இருக்காதுங்க மாதிரிதான் அவரு நினைப்பாப்ல. பட் தினகரன் வந்து 2% ஓட்டு தான் இருக்குங்கிற மாதிரி எடப்பாடி நினைப்பாப்பில 5.5% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. நம்ம வந்து பொதுத்தேர்தல் எடுத்த ஓட்டை தான் பாக்கணும்.
உங்கள்கிட்ட உள்ள ஆட்கள்லாம் தங்கத்தமிழ் சேமலாம் அங்கே போயிட்டாரு, இவர் பாப்புலர் முத்தைய சிகிச்சை எல்லாம் இங்கே வந்துட்டாரு, கிளையில் உள்ளவங்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க, உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப குறைவான சீட்டு தான் கூட்டணி வந்தாலும் தர முடியும்னு தான் எடப்பாடி கணக்கு போடுவாரு. அவர் எப்படி ஒரு பெரிய தலைவராக இருக்கவர் வந்து அந்த வாய்ப்புகளை இன்னொருத்தர் கொடுப்பாரு? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது சும்மா கருணாநிதி பிறகு வைகோ திமுக பிடிச்சிருவாரு நீ கனவு காண்றவங்க மாதிரி பேசக்கூடிய ஒரு பேச்சா தான் பார்க்கனே தவிர, மற்றபடி ஒவ்வொருத்தரும் தலைவராக இருக்கும் போது அந்த நடைமுறை சாத்தியம் அதுல இல்லைன்னு தான் நான் கருதேன். ஓகே சார். சார், 2021 தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிட்டா தான் அவர் வந்து ஒரு அசைக்க முடியாத லீடர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எதா இருக்கா சார்? நிச்சயமா அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுவாருங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நோக்கி தான் அவர் நகர்றாரு. ஒரு அரசியல்வாதி ராஜதந்திரி, அதை நோக்கி நகர்றாருங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார். சார், இப்போ இன்னைய நிலைமைக்கு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது எந்த அளவுக்கு வந்திருக்கு சார்? வெற்றி வாய்ப்பை பற்றி நம்ம பேச வேண்டாம், அணிகள் அமைட்டு எப்படி நிற்கிறாங்க, யார் யார் எங்க இருக்காங்க மாதிரி பேச வேண்டாம். இப்பவே வெற்றி வாய்ப்பை பேசி என் சஸ்பென்ஸை கெடுக்கணும், இப்பவே வெற்றி வாய்ப்பை பற்றி சொல்லி ஒருத்தருக்கு நான் பிரச்சாரம் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். வரட்டும் பார்ப்போம். ஸ்டாலின் ஒரு லீடர், எடப்பாடி ஒரு லீடர், இவங்க ரெண்டு பேர் மட்டுமல்ல, சீமான் ஒரு லீடர், கமல்ஹாசன் ஒரு லீடர், டிடிவி தினகரன் ஒரு லீடர், அன்புமணி ராமதாஸ் கூட ஒரு லீடராக வரலாம், ஒரு 6 லீடர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல மக்கள் என்ன முடிவு எடுக்காங்களோ அதை பார்ப்போம். ஆண்ட கட்சியிலும் ஆளுங்கட்சியிலும் இபிஎஸ் ஸ்டாலின் இருக்காங்கிறது நம்ம மறுக்க முடியாது. இதுதான் யதார்த்த நிலவரம். சரி, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா கூட்டணி வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்கு. அதாவது பாமக, பாஜக, அதிமுக இந்த நிறைய குழப்பத்துல இருக்கு. ஆனா அந்த சைடு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இருக்கு, அதுவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தருவோம் சார். அது இயல்பு தாங்க. வெற்றி பெற்ற இடத்துல பலன் அடைஞ்ச இடத்துல மீண்டும் பலன் பெறதுக்கு ஒன்னா இருப்பாங்க. பலன் கிடைக்காத இடத்துல வந்து நீங்க பிளஸ்ஸா நான் மைனஸ் நான் பிளஸ்ஸான ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இது அந்த கூட்டணியில அந்த இந்த கூட்டணியில அது இயல்பான ஒண்ணுதானே, அதுதானே பார்ப்போம். என்றாலும் நம்ம இறுதி நேரத்துல எப்படி வருதுங்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா சொல்லாமே தவிர இப்ப அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. திமுக கூட்டணியில பலன் அடைஞ்சாங்கிறது வந்து உண்மை. 0.7% ஓட்டு எடுத்த விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 MP 10 வருஷத்துக்கு பிறகு திமுகவால கிடைச்சிருக்குது. அதே மாதிரி வந்து 6.5% ஓட்டு எடுத்த 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் 2 MP கிடைச்சிருக்குது. 1% கீழே எடுத்த மதிமுகவுக்கு 1 MP ஒரு ராஜ்யசபாவும் கிடைச்சிருக்கும் போது அவங்க குஷியா தான் இருப்பாங்க. ஸ்டாலினை போலந்துதான் இது பண்றாங்க. அது மட்டுமில்ல, திருமாவளவன் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸுக்கும் தான ரெப்ரஸண்டேட்டிங் மாதிரி பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி தான் ஒரு அசைக்க முடியாத சக்திங்கிற மாதிரி காட்டிட்டாரு. தலித்துகளுக்கு மட்டுமல்ல கிறிஸ்டின் முஸ்லீம்ஸுக்கும் தான் வந்து தன்னை டச் பண்ணா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸும் பாதிக்கும்னு ஸ்டாலினுக்கு ஒரு அல்டிமேட்டம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு ஆட்டு வந்து திருமாவளவன் வந்துட்டாரு. அதனால வந்து இன்னைக்கு டைரக்டா திருமாவளவன் முக்கியமானவருங்கிறத அக்செப்ட் பண்றதுல வந்து சிக்கல் இருக்கும். அதிக சீட்டு கேட்பாரு. அந்த சூழ்நிலையில வந்து ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில அவங்க வந்து ஒரு தரம் குறைஞ்ச ஒரு விமர்சனம் தான். அந்த விமர்சனத்தை என் மேலையும் பண்ணியிருக்கிறாங்க. எடப்பாடி ராஜேந்திரன் சொன்னதும் என்ன வந்து எடப்பாடிக்கு ஏஜெண்டான்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து என்ன எப்படி முரசொலியில விமர்சனம் பண்ணாங்களோ அதே மாதிரி ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணி போனாங்கன்னா வைகோ வந்து 2006 ஜெயலலிதா 40 கோடி வாங்கிட்டு போயிட்டாருங்க மாதிரி டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக ஒரு மிக மோசமான ஒரு விமர்சனத்தை வந்து முரசொலியில இன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க. அது வந்து 6 பாயிண்ட் 1000 கோடி போட்டாலும் நான் என் கொள்கையில விட மாட்டேன்னு ராமதாஸ் சொன்னதுக்கு நீங்க இதை எடப்பாடி கிட்ட சொல்லுவீங்களா? எடப்பாடி கிட்ட நீங்க எந்த மாதிரி டீல் பண்றீங்கிற மாதிரி வந்து அதிமுக பாமக கூட்டணி மீண்டும் செயல்பட்டால் 2006 அதிமுக மதிமுக கூட்டணியில எப்படி வந்து மோசமான ஒரு தரம் குறைந்த விமர்சனத்தை வச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்து முரசொலி பாக்குறாங்க. எனக்கு இது வந்து முரசொலிக்கு இந்த புத்தி உண்டு. காமராஜர் சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டிருந்தாருன்னு வந்து முரசொலி எழுதின ஒரு பத்திரிகை தான். முரசொலியில இன்னைக்கு வந்து இதை எழுதியிருக்காங்கன்னா அரசியல் ரீதியா வந்து பாமகவுக்கு எதிரான ஒரு ஆயுதமா தான் இதை அவங்க எடுக்கிறாங்க. நான் வந்து எடப்பாடி வந்து ராஜேந்திரிங்கிறத சொல்லும் போது வந்து எனக்கு எதிராக வந்து எடப்பாடியின் ஏஜென்ட் தான் எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை வச்சாங்க. நான் இதுக்கெல்லாம் ஒன்றும் அசரக்கூடிய ஆள் இல்லை. மோடி இது காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழர் அரசியல் தான் சொல்லும் போது முரசொலி இருக்கக்கூடிய திருமாவளவனோ யாரோ என்கிட்ட வந்து விவாதத்துக்கு வர தயாரான்னு கேட்டேன். அதே மாதிரி வந்து பாராளுமன்ற தேர்தல் வெற்றி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழக அரசியல்ங்கிறது நான் சொன்னேன். எனக்கு இதுல என்ன இருக்குது? அசம்பிளி தேர்தல் வெற்றி தோல்வி நாளைக்கு பாத்துக்கலாம். ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு காமராஜர் இடத்துல ஸ்டாலின் வந்துட்டாருங்கிறதே நான் மறக்காம சொல்லதான் செய்தேன். எடப்பாடி ராஜேந்திரிங்கிறது வந்து சசிகலாவையும் தினகரனையும் தள்ளி விட்டுக்கிட்டு பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஒரு டீல் போடும்போதே ராஜசந்திரி பெரிய அரசியல்வாதிங்கிறது வந்து தெள்ள தெளிவா தெரியுது. நீங்க வந்து 7.5% ராஜேந்திரி காட்டுறாரு. தஞ்சை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மன்றத்திலையும் காட்டுறாரு. அதைத்தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி 38 சீட்டு நீங்க ஜெயித்துட்டீங்க. கருணாநிதி வந்து ராமதாஸுக்கு 5 சீட்டை வாரி கொடுத்து 14 சீட்ல வச்ச திமுகவோட ஸ்டாலின் வந்து பெரிய ஆளாட்டம் ஆயிட்டார். நம்ம போடும் போது வந்து
அதுவும் உண்மைதானே. 24 சீட்டுக்கு நீ உதயசூரியனை வந்து 71 எம்ஜிஆர் கருணாநிதி நெடுஞ்சாலை திமுக பிறகு கருணாதையால முடியாத ஸ்டாலின் சாதிச்சிருக்காருன்னு சொல்றோம். ஆனா அவங்க உடனே வந்து நம்மள எடப்பாடி ஏஜென்ட் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணிக்கு வைகோ 2006 போன மாதிரி வைகோ எப்படி தரம் குறைஞ்சு விமர்சிச்சாங்களோ அதே மாதிரிப்பட்ட ஒரு விமர்சனத்தை வந்து டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக வைக்கிறாங்கன்னா நாங்களே ஆண்டி ராமதாஸ் பண்ணிக்கிறோம். திருமாவளம் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டா பாத்துக்கிடுவோம். திருமாவளம் வந்து எங்களுக்கு ராமதாஸ் எதிர்ப்புக்கு தான் தேவை. நாங்களே ராமதாஸ் எதிர்ப்ப ஜெயலலிதா மாதிரி செய்துட்டோம்னா எதுக்கு எங்களுக்கு திருமாவளவன்? திருமாவளவனுக்கு ஒன்றும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அவரு தலித்துக்கு பிரதிநிதிங்க மாதிரி காட்டி எஸ்சி கிறிஸ்தவ முஸ்லீமுக்கு பிரதிநிதி காட்டி எல்லாம் வளர்றது வந்து எங்கள்கிட்ட எங்களை வந்து மறைமுகமா சேலஞ்ச் பண்றது. இது இதை வந்து ஜெயலலிதா எப்படி டீல் பண்றாங்களோ அதே மாதிரி ராமதாஸ் நாங்க டீல் பண்ணிக்கிறோம்னு ஒரு இதுல போறாங்க. 2006 வைகோ விமர்சனம் பண்ண மாதிரி போனாங்க. என்ன வந்து முரசில விமர்சனம் பண்ண மாதிரி விமர்சனம் பண்றாங்க. இது வந்து ஒரு தரம் குறைந்த விமர்சனங்கிறதே நான் உறுதியா சொல்லுவேன். அதே வேளையில வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல ஷார்பன் பண்றதுக்கும் பாமக எதிர்ப்புல வந்து 5% பரையர் வாக்குகள் 2% உடையார் வாக்குகள் கிடைச்சதுனால இந்த மாதிரிப்பட்ட விமர்சனம் பண்றாங்க. பட் தரம் குறைந்த விமர்சனம். இந்த விமர்சனத்துக்கு முரசலி மூலமா நானும் ஆளாயிருக்கேன், காமராஜ் ஆளாயிருக்கிறாரு, வைகோ ஆளாயிருக்கிறாரு, இப்ப டாக்டர் ராமதாஸும் ஆளாகிறார்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் வந்துட்டு வெளிவந்துட்டு அதற்கப்புறம் வந்துட்டு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த அறிக்கை என்னுடையது அல்ல, ஆனால் அதில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்கள் வந்துட்டு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏசி சண்முகம் அவர்களை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் திரு குருமூர்த்தி அவர்களை வந்து சந்திச்சாரு. நீங்க வந்து தொடர்ந்து வந்து ரஜினிகாந்த் கூட வந்துட்டு தொடர்புல இருக்கீங்க. அவரோட அரசியல் நிலைப்பாட்டை வந்துட்டு நான் எடுப்பேன், எங்களோட மன்றத்தினார் கூடி அப்படின்னு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பேன். இந்த நிலைப்பாடுன்றது என்னத்தை குறிக்குது சார்? அவர் வந்து நேரடி களத்தில் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அவர் வந்து யாருக்கா ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சீயிங் இஸ் பிலீவிங். பிப்ரவரி மாசம் வர ரஜினி களத்துக்குள்ள வரமாட்டாருன்னு ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாது. ஸ்டாலின் தன்னோட அணியை அப்படி இன்டாக்டா வச்சிருக்க காரணமே ரஜினி வந்தாருன்னா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ரஜினி கூட்டணியில சேர்த்து தன்னை வீழ்த்திடுவாருன்னு அவருக்கு வந்து எண்ணங்கள் இருக்குது. பட் ரஜினியோட இன்னைக்கு பேட்டி வந்து அவரோட என்ட்ரி வந்து ஒரு அன்சர்டன்ங்கிறதே நான் மறக்க வரல. நான் வந்து என்ன எனக்கு முன்னாடி என்ன தரவு இருக்கோ அதை வச்சுதான் நான் சொல்லுவேன். பட் ஒரு சான்ஸும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரஜினியோட அந்த அறிக்கை வந்து அவரோட உடல்நிலை சம்பந்தப்பட்டதுங்கிறது வந்து எல்லாருமே அதை கன்சர்னோட பார்க்கணும், ரசிகர்களும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். அதனால வந்து அவர் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவுங்கிறது இருந்தாலும் கூட வரவே மாட்டாருன்னு சொல்லிட முடியாது. இதைத்தான் ஸ்டாலின் வந்து சான்ஸ் எடுக்க முடியாது, வெப்பர்களை கூட தட்டாலடியா அதிரடியா ரஜினி வந்துடலாங்கிறது மாதிரி ஸ்டாலின் நினைக்கிறாரு. என்ன வந்து பலரும் வந்து நான் சொல்ல சொல்ல என்ன விமர்சனம் பண்றாங்க, நான் தெளிவா தான் சொல்றேன், ரஜினி தான் முடிவெடுக்கணும், சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்றேன். இப்பவும் வந்து ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிறத வந்து என்னோட ஆணித்தரமான கருத்தா சொல்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ரஜினியை பொறுத்தவரை தன்னோட உடல்நிலை பற்றி வந்து தன்னோட ரசிகர்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. இதையும் நாம வந்து புறந்தள்ளிவிட முடியாது. ஓகே ஓகே சார். சார் இப்போ நீங்க வந்து தொடர்ந்து வந்துட்டு அவர் கூட வந்து தொடர்புல இருக்கீங்க. இப்போ அவரோட அதாவது இப்போ அவருடைய இப்போ மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் சார்? ஏன்னா நீங்க வந்துட்டு கரெக்டா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ அவரோட மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இப்போ வந்தா ஜெயிக்கணும், வந்தா வந்து ஆட்சியை பிடிக்கணும், அந்த தான் அவரோட மைண்ட் செட் இருக்குது. சும்மா வந்து யாருக்கும் கூட்டணி வாய்ப்பு ரெண்டு கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் அவரு வரதில்லை. வந்தா ஜெயிக்கணும், நானும் அதான் சொல்றேன். நீங்க வந்தா என்டிஆர் மாதிரி வரணும், பெரிய சக்தியா வரணும், வில் பவரோட வரணும், அப்போ ஜெயிக்க முடியும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவர் உடல்நிலை இதெல்லாம் கொரோனா பீரியட் உடல்நிலை பட்டதெல்லாம் இடர்பாடுகள்லாம் இருக்குது. என்ன முடிவு எடுக்குங்கிறது வந்து சார் நான் டெலிபரேட்லி மேட் சிம்பிளி அக்கர்ஸ் என்ன நடக்குங்கிறது பிப்ரவரியில பாத்துரலாம். ஓகே ஓகே சார். சார் இப்ப இந்த பிப்ரவரின்றது பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு வந்துட்டு ஒரு 4 மாத காலங்கள் தான் இருக்கு. அதாவது அதுக்குள்ளார வந்துட்டு இப்போ ரஜினி அவர்கள் அரசியல் வந்தா அவர் வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி அதாவது ஒரு மெகா போர்ஸ் மாதிரி நீங்க சொன்னீங்க என்டிஆர் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய போர்ஸா வந்துட்டு அவர் ஆட்சி பிடிக்குமா, இல்ல ஒரு டிட்டர்மைனிங் ஃபேக்டரா இருப்பாரு சார்? ரஜினி வந்தா என்டிஆர் மாதிரி வந்தாதான் வரணும் அல்லது வராண்டாம். ஓகே 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 சார். சார் இப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவர் மக்கள் நீதி மையம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரஜினியும் கமலும் இணைந்தா வந்துட்டு கமல் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து எதாவது இருக்கா சார்? அதெல்லாம் இல்லைங்க, சின்ன பிள்ளை மாதிரி ரஜினி ஆதரிக்கணும் ஆதரிச்சு கமலஹாசன் அழுதுட்டு இருக்காருங்க. ரஜினி ஆதரிச்சா 39 சீட் எல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை மாறிப்பட்ட ஒரு இதுங்க. ரஜினி அப்போ தினகரன் ஆதரிச்சா தினகரன் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரா? உங்களுக்கு உள்ள தகுதினா உங்க தகுதி என்ன, உங்க இது நீங்க போனோம். சும்மா ரஜினியை வச்சுதான் நீங்க காலை சாங்க மாலை எல்லா நேரமும் ரஜினியை வச்சுதான் பப்ளிசிட்டி தேடுறது தமிழ்நாட்டுல பலருக்கும் வழக்கம். அதுல கமலஹாசன் வந்து தன்னோட பாப்புலாரிட்டியோட பல மடங்கு ரஜினி பாப்புலாரிட்டி உயர்வானங்கனால ரஜினியை வச்சு பாப்புலாரிட்டி தரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால ரஜினிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரியும் ரஜினிக்கு ஒரு எம்பராஸ் பண்ற மாதிரியும் ரஜினியை பற்றி பேசிக்கிட்டே ரஜினி வலது சாரினா தான் இடது சாரின்னு ரஜினியை வச்சே தங்களோட பாப்புலாரிட்டியை தேடுறது. விஜயகாந்தே ரஜினிகாந்த் மாறி இருக்கான்னு ஒரு தோற்றத்துலதான் அரசியல் சக்தியாட்டே வந்தாரு. விஜய் சேர்ந்தவங்க போன்றவங்கலாம் ரஜினியை எதிர்த்து பேசி அதுல வந்து ஒரு லாபத்தை தேடுறாரு. கமலஹாசன் ஆதரிச்சியும் பேசுவாரு எதிர்த்தியும் பேசுவாரு. இந்த மாதிரி ரஜினி
பெரிய பாப்புலாரிட்டி இருக்கிறனால அவரை பற்றி பேசி பலரும் பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்க. அந்த வரிசையில வந்து விஜயகாந்த், விஜய், கமல்ஹாசன் எல்லாரும் அடக்கும்னு நான் ஆணித்தரமா சொல்றேன். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார் எங்களோட இவ்வளவு நேரம் இணைந்து பேசினதுக்கு. நன்றி, இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை இன்னும் பல விஷயங்களை கலந்துக்கிறேன். நன்றி, கண்டிப்பா, தேங்க்யூ.